7th question, first subdivision la enna problem kuduthirukanga? If sin theta plus cos theta is equal to root 3, then prove that tan theta plus cot theta is equal to 1. Enna solirukanga na nammalku or value kuduthirukanga, adhavad sin theta plus cos theta oda value root 3 nu kuduthirukanga. Idhila irundhu nama edha prove pananumna tan theta plus cot theta oda value nammalku 1 nu solli prove panna solirukanga. Sin theta plus cos theta oda value root 3 nu solli kuduthirukanga, adha ezhudhikonga. Sin theta plus cos theta is equal to root 3. நம்ம இந்த ஸ்கொயர் ரூட்டை நம்மளுக்கு கேன்சல் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரெண்டு சைட்லேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்கொயர் பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடில் நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் வரும். அதேமாதிரி ரூட் த்ரீயை நீங்கள் வந்து ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு என்னதாயிரும், வெறும் த்ரீ மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த ஸ்கொயர் ரூட்டில் இந்த இடத்துல நம்மளுக்கு என்னது இருக்குது, டூ இருக்கும். ஸோ இதை நம்ம டூ டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஸ்கொயர் ரூட் என்ன ஆயிரும், கட் ஆயிரும். இப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ எப்படி எழுதணும், ஏ ஸ்கொயர் என்னது சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் டூ ஏபி, டூ இன்டு சைன் தீட்டா இன்டு காஸ் தீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் என்னது காஸ் ஸ்கொயர் தீட்டா. ரூட் த்ரீயோட ஸ்கொயர் என்ன வரும் நம்மளுக்கு, த்ரீ. சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒன். ஸோ அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், ஒன். அப்புறம் ப்ளஸ் டூ சைன் தீட்டா காஸ் தீட்டா ஈக்குவல் டு த்ரீ. இப்போ இந்த ஒன் அந்த சைடில் கொண்டு போங்க. 2 sin theta cos theta is equal to 3 minus 1 என்னது நம்மளுக்கு 2. அப்போ நம்மளுக்கு sin theta into cos theta ஓட வேல்யூ என்னது 2 by 2. இந்த 2 நம்மளுக்கு இங்கே வரும்போது டிவிஷனில் சேஞ்ச் ஆகும். ஸோ 2 by 2 என்னது நம்மளுக்கு 1. இப்போ நம்ம சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டாவோட வேல்யூ 1னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம இதோட எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். LHS என்னது டான் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா. டான் தீட்டாவோட ஃபார்முலா என்னது சைன் தீட்டா பை காஸ் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டாவோட ஃபார்முலா என்னது காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. இப்போ எல்சிஎம் எடுங்க. காஸ் தீட்டா இன்டு சைன் தீட்டா, சைன் தீட்டாவை எதை ஒன்று மல்டிப்ளை பண்ணணும், சைன் தீட்டாவால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா கிடைக்கும். அடுத்து என்ன சிம்பிள் இருக்குது, ப்ளஸ். இந்த காஸ் தீட்டாவை எதை ஒன்று மல்டிப்ளை பண்ணணும், இந்த காஸ் தீட்டாவால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவுக்கு போல நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஒன் டிவைடட் பை காஸ் தீட்டா இன்டு சைன் தீட்டா. இப்போ இந்த காஸ் தீட்டா இன்டு சைன் தீட்டாவுக்கு போல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், ஒன். நம்ம வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த வேல்யூவை நம்ம இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ ஒன் பை ஒன் என்னது நம்மளுக்கு, ஒன். சரியா, இப்போ நம்மளுக்கு ஆர்ஹெச்எஸ் கிடச்சிருச்சா. தேர்ஃபோர் எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, அதுக்கு ரூட் த்ரீ சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டாவோட வேல்யூ ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, தீட்டாவோட வேல்யூ கால்குலேட் பண்ணி அந்த தீட்டாவை நம்ம இதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணி இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, இதில் இருந்து நம்ம தீட்டாவோட வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரூட் த்ரீ சைன் தீட்டாவை இங்கே வச்சுக்கோங்க, காஸ் தீட்டாவை அந்த சைடில் கொண்டு போங்க. இந்த மைனஸ் காஸ் தீட்டா அந்த சைடு கொண்டு போகும்போது எப்படி சேஞ்ச் ஆகும், ப்ளஸ் காஸ் தீட்டாவாக சேஞ்ச் ஆகும். நம்ம சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு கொண்டு வரணும். இந்த ரூட் த்ரீயை நம்ம அந்த சைடில் கொண்டு போகலாம். அப்போ சைன் தீட்டா பை காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த ரூட் த்ரீ அங்கே போகும்போது ஒன் பை ரூட் த்ரீயாக சேஞ்ச் ஆகும். சைன் தீட்டா பை காஸ் தீட்டாவோட வேல்யூ என்னது டான் தீட்டா.
tan theta is equal to 1 by root 3. இப்போ, theta ஓட வாலியும் என்னது? tan inverse of 1 by root 3. உங்களுக்கு புக்கில வந்து table of trigonometric ratio அப்படின்சொலி குடுத்திருக்காங்க. அந்த table அருந்து நீங்கள் இந்த theta value calculate பண்ணலாம். எப்படினா, tan theta is equal to 1 by root 3 இன்சொலி நம்ம எழுதிருக்கிறோம். இதில் இருந்து நீங்கள் theta value எப்படி calculate பண்ணும்னா, இதுக்கு பாருங்க, tan theta உக்கு நேரே இங்க என்னது இருக்கு 1 by root 3 இருக்கு, இதுக்கு மேல நேரே பார்த்தீங்கனா, அந்த theta value கடச்சிரும் சரியா, so theta உட value என்னது 30 degree, theta is equal to 30 degree, LHS எழுதிக்கோங்க, tan 3 theta, அப்போம் theta உக்கு பல 30 degree substitute பண்ணும், tan 3 இந்து 30 degree, அப்போம் 3 இந்து 30 எவ்வளோ வரும் 90 degree, turn 90 degree, அதே டேபில்ல, turn 90 degree ஓட வாலை எப்படி பார்க்கணும், turnுக்கு நேரே பாருங்க, அதேமர் இங்க 90 degreeக்கு நேரே பார்க்கணும், என்ன குடுத்திருக்காங்க, undefined குடுத்திருக்காங்க, so அதை எப்படி சொல்லிக்கலானா, infinity, LHSல turn 3 theta இருந்து, so அதனால் நம்ம வந்து என்ன பண்ணும் theta ஓட value substitute பண்ணி value கண்டு பிடிச்சும் turn 90 degree is equal to infinity சொல்லி வந்துச்சி இதில பார்த்திங்க நான் turn theta நே இருக்கு அல்ரடி நம்ம வந்து turn theta ஓட value 1 by root 3 சொல்லி நம்ம calculate பண்ணிருக்கும் அது அப்படி directல substitute பண்ணிக்கலாம் 3 into 1 by root 3 minus tan cube theta இப்போ 1 by root 3 ஓட cube divided by 1 minus 3 1 by root 3 ஓட square சரியாம் tan theta குப்பதலா 1 by root 3 நான் substitute பண்ணிருக்கிறேன் 3 இந்து 1 by root 3 minus 1 by root 3 ஓட cube divided by 1 minus 3 இன்று 1 by root 3 ஓட square என்ன வரும் நம்மலுக்கு 1 by 3 வரும் ஏனா இது வந்து square root இந்தடத்தில 2 இருக்கு so நம்மலுக்கு இது square பண்ணும்போது நம்மலுக்கு இதில் என்ன கடைக்கும் 3 கடைக்கும் சரியா அப்போம் 1 by 3 square root cancel ஆயிரும் நம்மலுக்கு இப்போம் numerator அப்படி எழுதிக்கோங்க இந்த 3க்கும் 3க்கும் கட்டாயிரும் இங்க என்னதிருக்கும் 1 இருக்கும் so 1 minus 1 1 minus 1 என்னது 0 any number divided by 0 என்னது நம்மலுக்கு infinity okay LHSலி infinity தான் வந்திருக்கு RHSலி நம்மலுக்கு infinity தான் value கடச்சிருக்கு சரியா Therefore, LHS வந்து RHS கு equal இருக்கு.